ஹரஹர ஜெய் ஜெய் ஷங்கர் ஒரு வேத பண்டிதர் காஞ்சிபுரத்தில் சின்ன பசங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் மகாபெரிவாளுக்கு ரொம்ப பிடிச்சவான்னு சொல்கிறவாழ்ல இவரும் ஒத்தராக இருந்தார் இவர் தன்கிட்ட வேதம் படிக்கிற மாணவர்களுக்கு குரு பக்தி குரு விஸ்வாசம்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார் இவர்கிட்ட படிச்சுட்டு இருந்த மாணவர்களில் ஒரு பதினாலு வயசு மாணவனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அந்த சின்ன வயசுல எல்லாருக்கும் வர சாதாரண ஆசை தான் அந்த பையனுக்கு தேங்காய் தொகையில் சாப்பிடுற சின்ன ஆசை தான் வந்தது தன் கூட படிக்கிற சக மாணவர்களோட காஞ்சி மடத்துக்கு போய் மடத்திலிருந்து ஒரு அஞ்சு தேங்காயை திருடி பைக்குள்ள எடுத்து வச்சுட்டு போக முயற்சிக்கிற நேரத்துல அந்த பையன் வசமா மாட்டின்னுட்டான் ஸ்ரீகாரியும் தேங்காயும் கையுமா அந்த சிறுவனை கொண்டு போய் மகா பெரியவா முன்னாடி நிறுத்தினார் அந்த சிறுவன் மகா பெரியவா கிட்ட பெரியவா இனிமே இப்படி திருட மாட்டேன் என்னை பாடசாலையிலிருந்து அனுப்பிடாதேங்கோன்னு கெஞ்சினா அறியாத பருவம் தெரியாத மனசு சின்ன வயசு ஏழ்மை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சமுதாயம் அந்த சிறுவனை எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கோம் ஆனால் மகா பெரியவா குழந்தையோட மனசு தெளிவாக புரிஞ்சுண்டு அஞ்சு தேங்காயால வாழ்க்கையோட பாதையே மாறிப்போக இருந்த நிலையில இந்த விஷயத்தை ரொம்ப அழகா கையாண்டார் இன்னைக்கு அந்த சிறுவன் ஒரு வேத பண்டிதரா இருக்கார் மகா இந்த விஷயத்தை எப்படி கையாண்டார் தெரியுமா தன் முன்னாடி தேங்காய்களோட ஸ்ரீகாரியம் நிறுத்திய சிறுவன் கிட்ட பெரியவா கேட்குறார் என்னாச்சு ஆச்சு தேங்காய் திருடின பெரியவா ஏன் திருடின தேங்காய் தொகையில் அரைச்சி சாப்பிடணும் போல இருந்தது பெரியவா இப்ப மகா பெரியவா அந்த சிறுவன் கிட்ட கொஞ்சம் மனுஷா கிட்ட தன்னோட விசாரணையா ஆரம்பிச்சார் மகா பெரியவா கைங்கரிய மனுஷால பார்த்து கேட்டார் இவன் தேங்காய் திருடினதை நீங்க யாராவது பார்த்தேளா இல்ல பெரியவா இவன் பையில தேங்காய் இருந்தது உடனே உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்துட்டோம் இவன் திருடினதை நீங்க பார்க்கல ஆனால் திருடுங்கிற பட்டத்தை எவ்வளவு சுலபமாக கொடுத்துட்டேன் ஸ்ரீகாரிய மனுஷா அமைதியாக இருந்தா மகாபெரிவா ஸ்ரீகாரிய மனுஷா கிட்ட இருபது தேங்காய் ஒரு பையில் போட்டு இந்த குழந்தையை அவனோட வேத பாடசாலையில கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அந்த சிறுவன்கிட்ட நன்னா தேங்காய் தொகையில் அரைச்சி சாப்பிடு இனிமே கேட்காம எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னார் இனிமேல் திருடக்கூடாதுன்னு சொல்லாம கேட்காம எடுக்காதேன்னு சொன்னார் அந்த சிறுவன் அவரோட கனிவான வார்த்தையில தன்னோட தப்பை உணர்ந்து மகாபெரிவாவோட கால்களில் விழுந்து கதறிட்டான் இனிமேல் உயிரே போனாலும் அவன் எதையும் கேட்காம எடுக்க மாட்டான் எவ்வளவு அழகாக ஒரு விஷயத்த மகாபெரிவா கையாள்றார் இதெல்லாம் நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் நாம் நடந்துக்கிற விதத்தில் ஒரு முரட்டு குழந்தைய கூட சமத்தா மாற்ற முடியும் அதுக்கு நிறைய பொறுமை வேணும் பொறுமையா கையாண்டா பெரிய விஷயம் கூட ஒண்ணுமே இல்லாத விஷயமாயிடும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமுகோட்டி சங்கர